வளிமப்படக்குழு வெளியிட்ட மாசான அறிவிப்பு. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக பலம் பெறுபவர் தல அஜித். உலகம் முழுவதும் தனக்கென மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்டிருக்கும் நடிகர்களில் இவரும் ஒருவர். இவர் தற்போது போனி கபூர் தயாரிப்பில் வினோத் இயக்கத்தில் உருவாகி வரும் வலிமை என்ற திரைப்படத்தில் நடித்துட்டு இருக்காரு. ரசிகர்கள் அனைவரும் இந்த படத்திற்காக ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. தல அஜித் நடிப்பில் வினோத் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் படம் வலிமை. இந்த படம் கொரோனா பிரச்சனை காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த படம் இந்த பிரச்சனை எல்லாம் முடிந்து அடுத்த கட்ட படப்பிடிப்பு டெல்லியில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த வருட தீபாவளி ரிலீஸ் ஆக உருவாக இருந்த இந்த படம் கொரோனா வைரஸ் காரணமாக படப்பிடிப்புகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதனால் படத்தின் ரிலீஸ் அடுத்த வருட தீபாவளிக்கு தள்ளி போகிறது. இந்த படத்தை பற்றி நேரலையில் பேசிய போனி கபூர் மாசான தகவலை வெளியிட்டிருக்காரு. வலிமை படக்குழு சூப்பரான முடிவு ஒன்றை எடுத்திருக்காங்க. அதாவது வலிமை திரைப்படம் வெளியாகும் அதே நேரத்திலேயே இந்த படத்தை ஹிந்தியிலும் டப் செய்து வெளியிட முடிவு செய்திருக்காங்க. இதனால் தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் ஹிந்தி என 4 மொழிகளில் வலிமை திரைப்படம் ஒரே நேரத்தில் வெளியாக இருக்கு. தல அஜித் இதற்கு முன்பு ஷாருக் கான் படத்திலும் ஸ்ரீதேவியின் இங்கிலீஷ் விங்கிலீஷ் படத்திலும் கெஸ்ட் ரோலில் நடித்திருப்பாரு. அதன் பிறகு நேரடியாக வலிமை படம் வெளியாக இருக்கு. அடுத்த வருடம் வெளியாகும் 4 படங்கள் தான் எல்லா மொழியிலுமே வெளியாகிறது. ராஜமௌலியின் படம் KGF 2, பிரபாஸ் நடிக்கும் புதிய படம், அதனை தொடர்ந்து வலிமை இந்த லிஸ்டில் இடம்பெற்றிருக்கு. இந்த படத்தில் பல ரேஸ் காட்சிகள் உள்ளது. கண்டிப்பாக ஆக்ஷன் விருந்தாக இருக்கும், அதே சமயம் எமோஷனலாகவும் நன்றாக இருக்கும். வலிமை படம் ஹிந்தியில் டப் செய்யப்பட்டு பெரிய அளவில் ரிலீஸ் செய்யப்படும் என்று அவர் கூறியிருக்காரு. இதனால் தல அஜித் ஹிந்தி மார்க்கெட்டை பிடிப்பாரா பார்ப்போம். படக்குழுவினரின் இந்த முயற்சி வலிமை திரைப்படத்தின் வசூல் வேட்டையில் பெரும் பங்காற்றும் என எதிர்பார்க்கலாம். தற்போது இந்த தகவலால் அஜித் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்திருக்காங்க. ரசிகர்களை மிரள வைத்த KGF 2 அதிரா போஸ்டர். கடந்த சில வருடங்களில் பல தென்னிந்திய படங்கள் இந்தியா முழுவதும் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. பாகுபலி படம் இந்திய அளவில் மிக பிரம்மாண்ட ரெஸ்பான்ஸ் பெற்ற நிலையில் அதனைத் தொடர்ந்து கன்னட திரைப்படமான KGF மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அந்த படத்தில் யஷ் ஹீரோவாக நடித்திருந்தார். இந்த படத்தின் பல பாகங்கள் வரும் என்பதை காட்டவே அந்த படத்திற்கு KGF சாப்டர் 1 என பெயரிட்டிருந்தாங்க. முதல் பாகம் மிக பிரம்மாண்ட ஹிட்டான நிலையில் KGF சாப்டர் 2 உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்தில் வில்லனாக பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத் நடித்திருக்காரு. இன்று July 29 சஞ்சய் தத்தின் 61வது பிறந்த நாள். அவரது பிறந்த நாளை ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கொண்டாடி வரும் நிலையில் அவரது பிறந்த நாள் ஸ்பெஷலாக ஒரு புதிய போஸ்டரை KGF படக்குழு வெளியிட்டிருக்காங்க. அதில் சஞ்சய் தத்தின் தோற்றம் காட்டப்பட்டிருக்கு. இந்த போஸ்டரில் சஞ்சய் தத்தின் தோற்றம் மிகவும் கொடூரமானதாகவும் வித்தியாசமானதாகவும் இருக்கிறது என ரசிகர்கள் தெரிவித்திருக்காங்க. இயக்குனர் பிரசாந்த் நீல் பதிவிட்டுள்ள ட்விட்டில் அதிராவின் கதாபாத்திரம் வைக்கிங் கதாபாத்திரத்தை போல உருவாக்கப்பட்டு இருக்கிறது. ஹாப்பி பர்த்டே சஞ்சய் தத் பாபா. KGF சாப்டர் 2 படத்தில் நீங்கள் ஒரு பங்காக இருப்பதற்கு நன்றி. உங்களுடன் பணியாற்ற காத்திருக்கிறேன் என குறிப்பிட்டிருக்காரு. அதிரா என பெயரிடப்பட்டுள்ள சஞ்சய் தத்தின் கதாபாத்திரம் KGF 2 பாகத்தில் மிக வித்தியாசமானதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தில் பணியாற்றியது பற்றி ட்விட்டரில் பேசியிருக்காரு சஞ்சய் தத். அவர் கூறியிருப்பதாவது, இந்த படத்தில் பணியாற்றியது எனக்கு அதிக அளவு மகிழ்ச்சியை கொடுத்தது. இதை விட சிறந்த பிறந்த நாள் கிஃப்ட் நான் எதிர்பார்க்க முடியாது. மொத்த KGF படக்குழுவிற்கும் நன்றி. எனக்கு எப்பொழுதும் அன்பு மட்டும் ஆதரவு அளித்து வரும் ரசிகர்களுக்கும் என்னுடைய ஸ்பெஷல் நன்றி என சஞ்சய் தத் கூறியிருக்காரு. மிக கொடூரமானதாக இருக்கும் வகையில் சஞ்சய் தத்தின் தோற்றம் இருப்பது ரசிகர்களை மிரள வைத்திருக்கு. அதனால் படம் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் பல மடங்கு தற்பொழுது கூடியிருக்கு. விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.